எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சீட்லிங் ட்ரேவை எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது தொட்டு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஆர்கானிக் மண்கலவையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சீட்ஸ்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பயோஃபெர்டிலைசர்னால் என்ன, அது கண்டிப்பாக நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணுமா, அதை யூஸ் பண்ணுறதால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னன்றதை பார்த்தோம். போன வீடியோவில் கவர்மெண்ட் மானிய வழியில் கொடுக்கக்கூடிய புது டெரஸ் கார்டனிங் கிட்ட எங்கே வாங்கிறது, எப்படி வாங்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்த்தோம். இப்போ சொன்ன வீடியோஸ் எல்லாத்தையும் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஒரு பிகினருக்கு என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்ல பார்த்துருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோஸோட லிங்க் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சீட்லிங் ட்ரே, நர்சரி ட்ரே, சீட் ட்ரேன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரேவோட பயன்களை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு இந்த ட்ரே எவ்வளோ அவசியமானதுன்றதை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பொதுவாக கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதைகள் எல்லாத்தையும் நாம் டைரெக்டாக தொட்டியிலேயே போட்டுடலாமே, இதை எதுக்கு நம்ம சீட் ட்ரே யூஸ் பண்ணி நாற்று எடுத்து நடணும்னு நீங்கள் கேட்குறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த பதில். முதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரமும் தண்ணியும் கண்டிப்பாக மிச்சமாகும். உதாரணத்துக்கு 10 தொட்டியில் மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி விதைய ஊனி அதை பராமரிக்கிறதுக்கும் ஒரே இடத்துல சீட் ட்ரேவை வச்சு அதை பராமரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு நேரம் செலவு பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் ட்ரேயில் வளர்ந்த நாற்றுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதே நீங்கள் தொட்டியில் விதைகளை ஊனும்போது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயிலில் இருந்தும் அதிகப்படியான மழை குளிரில் இருந்தும் உங்களுடைய நாற்றுகளை நீங்கள் காப்பாற்றணும்னா சீட் ட்ரேயை யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஹார்ஷ் வெதர் கண்டிஷனில் உங்களுடைய சீட் ட்ரேவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வேணுன்னாலும் நாற்றுகள் எடுத்து தொட்டியில் நடவு செய்ய முடியும். நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், மண்கலவையில் பயோஃபெர்டிலைசர் நீங்கள் ஆட் பண்ணும் போது டைரெக்டாக அதில் நீங்கள் நடவு செய்ய முடியாது. 10லிருந்து 15 நாளைக்கு அந்த மண்கலவையை அப்படியே நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த மண்கலவையில் நுண்ணுயிரிகள் பெருகி உங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி தரும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மண்கலவையை ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பிறகு அந்த நேரத்திலேயே நீங்கள் சீட் ட்ரேயில் சீட்ஸ்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 நாளில் நாற்றுகள் ரெடியாகி நீங்கள் தொட்டியில் டைரெக்டாக அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் சீட் ட்ரே நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். இதனுடைய விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த சீட் ட்ரேவை நான் 20 ரூபாய் கொடுத்து நர்சரியில் வாங்கினேன். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ சீட் ட்ரேயில் க்ரோவிங் மிக்ஸாக நாம் எதை பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். இந்த சீட் ட்ரேயில் நீங்கள் கம்போஸ்ட் ஒரு பங்கும் கோகோபிட் ஒரு பங்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மல் சாயில் இல்லை ரெட் சாயில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சாயில் வந்து எப்போவுமே சீக்கிரமாக இறுகிரும். வெயில் காலத்தில் நீங்கள் நார்மல் சாயில் இல்லை ரெட் சாயில் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரோவிங் மிக்ஸ் சீக்கிரமாக இறுகி நாற்றுகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ப்ரிப்பேர் பண்ண க்ரோவிங் மிக்ஸை உங்களுடைய சீட் ட்ரேயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்னொரு சீட் ட்ரே இருந்ததுன்னா அந்த சீட் ட்ரேவை எடுத்து இந்த சீட் ட்ரே மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விதை போடுறதுக்கு ஏதுவான குழி அதில் உருவாகிடும். உங்களுக்கு தேவையான விதைகளை அதில் போட்டுட்டு நீங்கள் அந்த சீட் ட்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீட் ட்ரேவை நான் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் பாருங்கள்.
விதை போட்டு 15 லிருந்து 20 நாட்கள்லேயே நாற்றுகள் நடவு செய்ய ரெடி ஆகிடும். இந்த 15 லிருந்து 20 நாட்கள் உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாற்றுகள் வாடாமல் இருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் தண்ணி அதுக்கு ஊற்றணும். சீட் ட்ரேல உள்ள குழிகளோட அளவு சின்னதாக இருக்கிற தொட்டு நீங்கள் ஒரு நாள் தண்ணி விடலனா கூட நாற்றுகள் கருகி இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால் ஒரு நாள் விடாமல் நீங்கள் சீட் ட்ரேல தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் பூவாளியோ இல்லை மக்கோ யூஸ் பண்ணும் போது நாற்றுகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னோட சீட் ட்ரேல எல்லா சீசன்லேயும் வளரக்கூடிய முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை இதெல்லாம் தான் போட்டிருந்தேன். விதையோட தரத்தை தெரிஞ்சிக்க சீட் ட்ரே நம்மளுக்கு எப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட அடிப்படையில் என்னோட சீட் ட்ரேல முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வளர்ந்து இருந்தது. ஆனால் வெண்டை மட்டும் சரியாக வளரல. இதுலேயே அந்த விதையோட தரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வளர்ந்த நாற்றுகளை எடுத்து எப்படி தொட்டியில் நடவு செய்யலான்றதை பார்க்கலாம். நீங்கள் நாற்றுகளை தொட்டிக்கு மாற்றலான்னு முடிவு பண்ண பிறகு சீட் ட்ரேல தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாற்றுகள் ஷேப்பாக கிடைக்காது. அதனால் நாற்றுகள் நடவு செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சீட் ட்ரேல தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. பிகினருக்கு இருக்கிற இன்னொரு பொதுவான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான சீட்ஸையும் இந்த மாதிரி சீட் ட்ரேல எடுத்து தான் நடவு செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. சீட்ஸை நாம் துணிகளோட அளவை குறிக்கிற மாதிரி ஸ்மால், மீடியம், லார்ஜின்னு பிரிச்சுக்கலாம். இதில் கீரை வகைகள் எல்லாமே ஸ்மால் ரேஞ்சிலையும், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரி இதெல்லாம் மீடியம் ரேஞ்சிலையும், முருங்கை, அவரை இதெல்லாம் லார்ஜ் ரேஞ்சிலையும் வந்துடும். இதில் மீடியம் ரேஞ்சில் வரக்கூடிய எல்லா வகையான சீட்ஸையும் நீங்கள் சீட் ட்ரேல யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ரேஞ்சில் வரக்கூடிய கீரை வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் மணலில் கலந்து தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியே லார்ஜ் ரேஞ்சில் வரக்கூடிய பெரிய சீட்ஸை நீங்கள் டைரெக்டாக தொட்டியில் நடவு பண்ணிடலாம். இப்போ ஸ்மால் ரேஞ்சில் வரக்கூடிய கீரை விதைகளையும் லார்ஜ் ரேஞ்சில் வரக்கூடிய முருங்கை விதையும் நான் எப்படி பயன்படுத்தினான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்.